கார்த்திக் தீபா சீரியல் மே 17 நாளைக்கு நான் எபிசோடில் என்ன மாதிரிக்கு கதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திக் வந்து பக்கத்தில் உள்ள பொண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. டக்குன்னு நட்சத்திரம் ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்த எல்லாருமே சமயாதிர்ச்சியாகி, நட்சத்திரா நீ இங்கே இருக்க, நான் அங்கே இருக்கிறது யார் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திக் டக்குன்னு தீபா தலையில் உள்ள முக்காடை எடுக்கிறாங்க. பார்த்தா தீபா உட்காந்துருக்காங்க. தீபாவை பார்த்ததோட கார்த்திக் சமயாதிர்ச்சியாகி, தீபா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தா ஐஸ்வர்யா சமய கடுப்பாகி நேராக தீபா கிட்டே வந்துட்டு, தம்பி பார்த்திங்களா, நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன், இவ திருட்டு வேலை பண்ணுறவ அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னே எனக்கு தெரியலை, இவங்களுக்கு இன்னொரு மண்டபத்தில் இல்லை கல்யாணம் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி இது எல்லாமே ஒரு நாடகம்தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவளுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர் வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தருமலிங்கம் மைதிலி எல்லாருமே மண்டபத்துக்கு வராங்க. அப்போ மைதிலி தீபா தாலியும் கழுத்துமாக இருக்கிறத பார்த்துட்டு சமய அதிர்ச்சியாகி, இங்கே பாருங்கள், நான் தான் அப்போவே சொன்னனே, இவளை நம்பாதீங்க அப்படின்னு. கடைசியில் நம்ம எல்லாரையுமே இப்படி அவமானப்படுத்திட்டா பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ தருமலிங்க சொல்கிறாரு, தீபா ஏன் தீபா இப்படி பண்ண, உனக்கு என்னடா குறைவச்சோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்பா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுனே எனக்கு தெரியலை, நான் நம்ம மண்டபத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இங்கே எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்படி தெரியாமல் போகும், கண்ணை முழிச்சுக்கிட்டு தானடி இருந்தேன், இப்படி இருக்கையில் எப்படி தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு. அந்த நேரம் நம்ம நட்சத்திரா சொல்கிறாங்க, இந்த தீபாவை தான் என்னை தலையில் அடித்து கட்டி போட்டுட்டு இப்படி கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க நட்சத்திரா கிட்டே, இங்கே பாரு நட்சத்திரா, தீபி இல்லாமல் போய் சொல்லாத, நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நிறுத்து தீபா, இந்த மாதிரி நீ இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் அம்மாவுக்கு இப்போவே கால் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை நேராக மண்டபத்துக்கு கூப்பிட்றாங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு. அப்போ அபிராமியை நேராக மண்டபத்துக்கு வராங்க. வந்துட்டு தீபாவும் கார்த்தியும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு சமய அதிர்ச்சியாகி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சொன்னது நிஜம்தான், இந்த தீபா இத்தனை நாளும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு தான் இப்படி திட்டம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி சமய அதிர்ச்சியாகி நேராக தீபா கிட்டே போயிட்டு, தீபா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே, நான் உங்ககிட்ட சூட நடித்து சத்தியம் வாங்கினேன், ஆனால் நீ கடைசியில் இப்படி பண்ணிட்டியல்ல, இங்கே பாரு கார்த்திக் நடந்தது கல்யாணமே இல்லை, ஏமாற்று வேலை, அதனால் இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது, நீ எப்பவும் போல் நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அபிராமி நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இப்படி முடிவெடுக்காத அப்படிங்கிறாங்க. ஆனால் அபிராமி சொல்கிறாங்க, இல்லத்த எனக்கு பிடிச்சது நட்சத்திரா தான், நட்சத்திரா தான் இந்த வீட்டு மருமகளாக வர முடியும், கண்டிப்பாக இந்த தீபா இந்த வீட்டு மருமகளாக வரவே முடியாது, இவன் என் மருமகளும் இல்லை. நட்சத்திரா நீ போய் மேடையில் உட்காரு, கார்த்திக் நான் சொல்கிறது கேப்பி இல்லை, நட்சத்திரோட கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தியும் மேடையில் போய் உட்கார்றாரு. இதை பார்த்துட்டு தீபா செமைய அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேனே தீபா, இவங்க எல்லாருமே பணக்காரவங்க, இவங்க இஷ்டப்படி முடிவு பண்ணிப்பாங்க, ஆனால் நீ ஏண்டி இவங்களை போய் நம்பின,